ஹலோ, வணக்கம். நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு இந்த உலகமே ரெண்டே ரெண்டு விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு கொரோனா, இன்னொன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே நான் காட்டுற இமேஜ பாருங்க. மக்கள் எல்லாம், ஆப்கானிஸ்தான் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா ஏதோ பஸ்ல முந்தி அடிச்சுட்டு ஏறுவாங்களே, அந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கிற அந்த ஃபிளைட்ல முந்தி அடிச்சு ஏறிட்டு இருக்காங்க. பயத்துடைய உச்சில அவங்களுடைய சொந்த நாட்டில இருந்தே வெளியேறிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆப்கானிஸ்தான்ல மீண்டும் ஆட்சிக்கு வந்த தாலிபான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா 1996 to 2001 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஆப்கானிஸ்தான்ல ஆட்சி செஞ்சாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் மிக கடுமையான இஸ்லாமிய சட்டங்கள்லாம் போட்டிருந்தாங்க. இந்த சட்டத்தின் காரணமாக தான் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவர்களுடைய சொந்த நாட்டை விட்டே வெளியேறிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா, இந்தியா அந்த மாதிரியான நாடுகள் அவங்க நாட்டு தூதரகத்தை ஆப்கானிஸ்தான்ல இருந்து காலி செஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா மாதிரியான மிகப்பெரிய நாடே அவங்க நாட்டு நோட்டோ படையினரை ஆப்கானிஸ்தான்ல இருந்து பின்வாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தாலிபான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்புனா என்ன, இது எப்ப உருவாச்சு, தாலிபான்கள்னா யாரு, அவங்க போட்ட சட்டங்கள் தான் என்ன, இப்ப ஆப்கானிஸ்தான்ல நிலவிட்டு இருக்கிற பிரச்சனை தான் என்ன, இதுதான் இந்த வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரி 5 மடங்கு பரப்பளவு கொண்ட ஒரு சின்ன நாடு. இந்த நாட்டு மேல அமெரிக்கா கவனம் செலுத்துறதுக்கு காரணம் என்னன்னா அது அமைஞ்சிருக்க இடம். ஐரோப்பா, சைனா, ரஷ்யா, இந்தியா இந்த மாதிரியான எண்ணெய் வளம் மிக்க ஒரு வளமையான நாடுகள், வளைகுடா நாடுகளுக்கு மத்தியில வந்து இந்த ஆப்கானிஸ்தான் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த மாதிரியான நாடுகள் அந்த ஆப்கானிஸ்தானுக்கு போட்டி போறதுக்கு காரணம். ஆப்கானிஸ்தானை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் முயற்சி செஞ்சு ரத்தம் சிந்திர கதையே இருக்கு. அதாவது 1960கள் காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாக ரொம்ப அமைதியாக இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அது போர்க்களமாக மாறி இருக்கிறதுக்கு காரணம் தாலிபான் அப்படிங்கிற அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மாதிரியான மிகப்பெரிய நாடுகள் வந்து இன்னைக்கு அவங்க நாட்டு நோட்டோ படையினரை வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து திரும்ப அழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கினதுக்கு காரணமும் தாலிபான் அப்படிங்கிற அமைப்பு தான் சொல்லலாம். யார் இந்த தாலிபான்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த தாலிபான்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டு நோட்டோ படையினர் பின்வாங்கினதுக்கு அப்புறம் குறுகிய காலத்திலேயே ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போய் மிக அதிகமான இடங்களை எல்லாம் வந்து வேகமாக கைப்பற்ற ஆரம்பித்தாங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை, கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஆப்கானிஸ்தான் நாட்டுடைய தலைநகரான காபூலை கைப்பற்றியிருக்காங்க. அதை கைப்பற்றினதுக்கு அப்புறம் இந்த ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சிக்கு கீழ் வந்துருச்சு, தாலிபானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த ஆப்கானிஸ்தானுடைய பெயர் இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த தாலிபான் இயக்கத்துக்கு கீழே ஆப்கானிஸ்தான் வந்ததுனால அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பயத்துடைய உச்சிலே இருந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவர்களுடைய சொந்த நாட்டை விட்டு காலி செஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருக்கிற ஃப்ளைட்டில் வந்து, அதாவது நம்ம ஊரில் பஸ்ஸில் வந்து எப்படி ஏறிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிற ஃப்ளைட்ல முந்தி அடிச்சுட்டு ஏறிட்டு இருக்காங்க. பயத்துடைய உச்சில வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சும் ஒரு சில பேர் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவர்கள் முன்பு ஆட்சியில் இருந்தபோது போட்ட இஸ்லாமிக் சட்டம் தான். ஸோ இதுக்கப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் இதே மாதிரியான கடுமையான சட்டங்கள் தான் இருக்கும். பெண்களை, குறிப்பாக பெண்களை வந்து ரொம்ப அடிமையாக நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் வெளியேறிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த தாலிபான்கள் யார், 1977 காலகட்டத்தில் சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் பனிப்போர் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பனிப்போரில் நிறைய நாடுகள் தனித்தனியாக பிரிஞ்சு இந்த 2 நாடுகளுக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது 1978 சோவியத் யூனியனுடைய ஆதரவோட இந்த இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் வந்து ஆப்கானிஸ்தானில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் இந்த ஆட்சி 1 வருஷத்திலேயே கவிழ்க்கப்பட்டது. அதுக்கு காரணம் இந்த ஆதரவு கொடுத்த சோவியத் யூனியனே அந்த நாட்டை வந்து ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ சோவியத் யூனியனுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவுடைய ஆதரவுடன் உருவான ஒரு அமைப்பு தான் முஜாஹிதீன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்ன பண்றாங்க, இந்த சோவியத் யூனியனுக்கு எதிராக போர் புரிய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அமெரிக்கா என்ன பண்றாங்க, சோவியத் யூனியனுக்கு குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முஜாஹிதீன் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறாங்க. இந்த அமைப்பு என்ன பண்றாங்கன்னா அடிக்கடி இந்த கொரில்லா தாக்குதல் மூலமா சோவியத் யூனியனை வந்து தாக்கிட்டு இருக்காங்க. கொரில்லா தாக்குதல் அப்படிங்கிறது என்னன்னா மறைச்சிருந்து தாக்குறது. ஸோ கிட்டத்தட்ட இந்த தாக்குதல்ல நிறைய பேர் உயிரிழக்க ஆரம்பிச்சாங்க. 10 வருஷமா
தான் தாக்கு பிடிச்ச இந்த சோவியத் யூனியனால அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. காரணம் என்னன்னா 10,000 மேற்பட்ட ராணுவத்தினரும் பொதுமக்களும் இறக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச சோவியத் யூனியன் என்ன பண்றாங்க, 1988 ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேறாங்க. அமெரிக்கா வந்து இந்த முஜாஹிதீன் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து நிறைய பணம் செலவு பண்ணி ஆதரவு கொடுத்து இந்த மாதிரி சோவியத் யூனியனுக்கு எதிராக போராட வைக்கிறாங்க. ஸோ இப்படி ஆப்கானிஸ்தானை விட்டு சோவியத் யூனியன் வெளியேறதுக்கு அப்புறம் முஜாஹிதீன் அமைப்புடைய தலைவரான புர்கானுத்தீன் ரப்பானி அப்படிங்கிறவர் வந்து அதிபராகிறாரு. இவர் அதிபரானதுக்கு அப்புறம் அந்த முஜாஹிதீன் அப்படிங்கிற அமைப்புக்குள்ளேயே மோதல் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல பாகிஸ்தான் ஆதரவுடன் உருவான ஒரு அமைப்பு தான் தலிபான்கள் அப்படிங்கிற அமைப்பு. பாஸ்டோ மொழியில தலிபான் அப்படின்னா மாணவர்கள் அப்படிங்கறது அர்த்தம். இந்த தலிபான் அமைப்பினுடைய தலைவரான முல்லா முகமது உமர் அவருடைய 50 மாணவர்களையும் சேர்த்து இந்த ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. பாகிஸ்தான் இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதாவது மதராஸ்களில் இருந்து பயின்ற மாணவர்களை எல்லாம் இந்த அமைப்புக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அமைப்பு எங்க உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய சவுத் சைட்ல இருக்கக்கூடிய கந்தகார் அப்படிங்கிற இடத்துலதான் 1994 உருவாக்கப்பட்டதுதான் இந்த தலிபான் அப்படிங்கிற அமைப்பு. கரெக்டா இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு 2 இந்த ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெரும்பகுதிகளை கைப்பற்றாங்க. அதுவும் இவங்க 1996 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 1998 பாத்தீங்கன்னா தலைநகர் காபூலையும் கைப்பற்றாங்க. 1998 இந்த ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய 90% பகுதிகளை வந்து இந்த தாலிபான் அமைப்பு கைப்பற்றாங்கன்னே சொல்லலாம். அப்ப அதிபரா இருந்த புர்கானுத்தீன் ரப்பானி அப்படிங்கிற முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்த இந்த தலைவரை ஆட்சியில இருந்து இறக்கிட்டு தாலிபான்கள் அமைப்பு ஆட்சிக்கு வராங்க. கிட்டத்தட்ட 1996 இருந்து 2001 வரைக்கும் இந்த தாலிபான் அமைப்பு தான் ஆப்கானிஸ்தானை ஆண்டுட்டு இருந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த சில வருடங்கள்ல மக்கள் ஆதரவும் கொடுத்தாங்க. காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த முஜாஹிதீன் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கடுமையான சட்டங்களை போட்டாங்க. இப்ப வரப்போற இந்த தாலிபான்கள் அமைப்பு நமக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில ஆரம்ப காலகட்டத்துல ஆப்கானிஸ்தான் மக்கள் இந்த தாலிபான்கள் அமைப்பை வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க பெரும்பாலும் ஊழலை ஒழிச்சாங்க, சாலைகளை வந்து விரிவுபடுத்த நிறைய சட்டங்களை எல்லாம் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா இஸ்லாமிய சரிய சட்டங்களை தீவிரமா அமல்படுத்தினாங்க. இந்த சட்டங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ என்டர்டைன்மெண்ட், அதாவது பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. டிவி கிடையாது, மியூசிக் கிடையாது, மூவி கிடையாது, மேற்கத்திய புக்குகளை கூட படிக்கக்கூடாது. குறிப்பா பெண்களுக்கு தான் மிக கடுமையான சட்டங்கள் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது பெண்கள் வெளியே வரக்கூடாது, ஆண்கள் துணை இல்லாம வெளியே வரக்கூடாது. அதுவும் 10 மேல பெண்கள் வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது, காலேஜுக்கு போகக்கூடாது. அப்புறம் பெண்கள் வந்து கார் ஓட்டக்கூடாது, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, மெடிக்கல் சென்டரை தவிர வேற எங்கேயுமே பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது. அது மட்டும் இல்லாம பெண்கள் நெயில் பாலிஷ் வைக்கக்கூடாது, பாய் ஃப்ரெண்ட் வைக்கக்கூடாது. அதுக்கு மீறி வச்சாங்கன்னா கல்லால் அடிக்கிறது, சவுக்கால் அடிக்கிறது, வேற ஏதாவது பெரிய தப்புகள் பண்ணாங்கன்னா பப்ளிக்கா வச்சு தண்டனையை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான சட்டங்களை அந்த 5 காலகட்டத்தில் நடத்திட்டு இருந்தாங்க இந்த தாலிபான்கள் அமைப்பு. அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய புத்தர் சிலையை வெடிகுண்டு வச்சு தாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி தாலிபான் அமைப்புகள் என்ன நினைக்கிறாங்களோ அதையே தான் ஆப்கானிஸ்தான்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட இந்த தாலிபான் அமைப்புக்கு பெரும்பாலான நாடுகள் சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஆனா 3 நாடுகள் மட்டும் இந்த தாலிபான் அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த 3 நாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், இன்னொன்னு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், 3 சவுதி அரேபியா. இந்த 3 நாடுகள் மட்டும் தான் இந்த தாலிபான் அமைப்புக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். சோ இப்படி இருக்கும்போது இந்த தாலிபான்கள் அரசு எப்படி கவிழ்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2001 செப்டம்பர் 11 நடந்த இந்த அமெரிக்காவில் நடந்த ட்வின் டவர் தாக்குதல் பத்தி நம்ம கண்டிப்பா மறந்திருக்க மாட்டோம். இதுக்கு காரணம் அல்கொய்தா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அல்கொய்தா அப்படிங்கிற அமைப்புக்கும் ஒசாமா பிங்லேடனுக்கும் தலிபான்கள் அப்படிங்கிற அமைப்பு ஆதரவு கொடுத்ததா ஒரு குற்றம் சாட்டப்பட்டுச்சு. இதனால கோவப்பட்ட அமெரிக்கா என்ன பண்றாங்க, இந்த தாலிபான்கள் அமைப்பு மேல தாக்குதல் நடத்தணும், படையெடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்ல படையெடுத்து வராங்க. அப்படி படையெடுத்து வந்த உடனே இந்த தாலிபான்கள் அவர்களுடைய சொந்த நாடான ஆப்கானிஸ்தான்ல இருந்து தூக்கி வீசப்படுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவுடைய ஆதரவுடன் அந்த ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஜனநாயக முறையிலான ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிதறி போன இந்த தாலிபான் அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் முல்லா உமர் அப்படிங்கிறவர். இவரை 2016 அன்றைக்கு அமெரிக்கா ஆளில்லா விமானத்தின் மூலமா தாக்குதல் நடத்தி கொலை செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தாலிபான் அமைப்பினுடைய தலைவராக வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைபத்துல்லா அகுந்த்சாதா அப்படிங்கிறவர். ஸோ இவர் என்ன பண்றாரு, சிதறி போன தாலிபான் அமைப்பு ஆட்களை எல்லாம் ஒன்று சேர்த்து திரும்பவும் போராட ஆரம்பிக்கிறாரு. அங்கங்க ஆயுதங்களை வச்சு போர் புரியவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல வருடங்களா, கிட்டத்தட்ட 20 வருடங்களா இந்த போர் நடந்துகிட்டே இருக்கு, அங்கங்க தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க.
ஸோ இப்படி இருக்கும்போது 2018 அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தையும் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் 2020 வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, எங்களுடைய ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்கா நோட்டோ படையினர் வந்து நாங்கள் திரும்ப அழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தாலிபான் அப்படிங்கிற அமைப்பு குறுகிய காலத்திலேயே ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளை வந்து கைப்பற்ற ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரே நாளில் வந்து கைப்பற்றினாங்க. கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஆப்கானிஸ்தான் இனிமேல் எங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற பெயரை இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் செய்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயத்துடைய உச்சிக்கே போயிட்டாங்க. அதனால அங்கேருந்து சொந்த நாட்டை விட்டு தப்பி ஓடணும் அப்படிங்கிறதுக்காக மூவ் ஆகிட்டு இருக்கிற ஃப்ளைட்லெல்லாம் ஏறுறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அங்கங்கே மக்கள் வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் முன்பு இவங்க ஆட்சியில் இருந்தபோது போட்ட கடுமையான சட்டங்கள், குறிப்பாக பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள். ஸோ இதனால தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, மக்கள் எல்லாம் ரொம்ப பயத்தினுடைய உச்சிலேயே இருந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் அமெரிக்கா, இந்தியா இந்த மாதிரியான சில நாடுகள் அவங்க நாட்டு தூதரகத்தை ஆப்கானிஸ்தான்லேருந்து காலி செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக கடுமையான ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் தான் ஆப்கானிஸ்தானில் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஆட்சிக்கு வந்த தாலிபான் அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, மிக கடுமையான சட்டங்கள்லாம் இனிமேல் இருக்காது, மற்ற நாடுகள் மாதிரி நிறைய தளர்வுகள் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயம் போகவே இல்லை. இன்னும் ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் நிலவிட்டுருக்கு. ஸோ இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மக்கள் இருண்ட காலத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஆப்கானிஸ்தான்ல நிலவிட்டு இருக்கிற இந்த ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.